என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் எயிட் ஓகேங்களா பார்ட் எயிட் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்ட் செவன் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பார்ட் எயிட் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்ட் செவன் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெடியோட பேலன்ஸ் கொஞ்சம் இது இருந்திருக்கும் அதுக்கப்புறம் டாக்டர் எஸ் தர்மாம்பால் அவங்கள பற்றியும் பார்த்தோம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தர்மாம்பால் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து என்னென்ன பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ எஸ் தர்மாம்பால் இ ராமசாமி நாயகருக்கு நாயக்கருக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன இவே ராமசாமி நாயக்கருக்கு வந்து வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அப்போது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் பெரியார் அப்படி வந்து எந்த மாநாட்டில் அவருக்கு அந்த பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் ஸோ அது எந்த மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமாம்பால் எஸ் தருமாம்பாள் அப்படிங்கிறவங்க இவே ராமசாமி நாயக்கருக்கு வழங்கிய பட்டம் தான் பெரியார் ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த மாநாட்டில் இந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எஸ் தருமாம்பாள் எம்கே தியாகராய பாகவதற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன எஸ் தருமாம்பாள் எம்கே தியாகராய பாகவதற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஏலிசை மன்னர் ஏலிசை மன்னர் ஓகேங்களா இப்போ தருமாம்பாள் வந்து ஈவே ராமசாமிக்கு பெரியாருங்கிற பட்டத்தையும் எம்கே தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கியிருக்காங்க ஸோ ஏலிசை மன்னர் இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே ஏலிசை மன்னனை பற்றி பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் கூட இதில் வந்துருந்துச்சு ஸோ கரிகால இருக்காங்க இல்லையா கரிகால் சோழனுடைய பேர் என்ன நிக்னேம் என்ன சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்கும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா கரிகால் பெருவளத்தான் இந்த மாதிரி நிறையா கமெண்ட் பண்ணும்போது ஏலிசை மன்னன் அப்படிங்கிறதையும் ஏலிசை வ வல்லவன் அல்லது ஏலிசை மன்னன் ஓகேங்களா ஸோ அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து கரிகால் சோழனும் ஏலிசை மன்னன் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டவர் தான் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து தியாகராஜ பாகவதரும் ஏலிசை மன்னன்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க கரிகால் சோழனுக்கும் ஏலிசை மன்னன்கிற பட்டம் இருக்குது ஓகே இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எஸ் தருமாம்பால் அவங்க வந்து எந்த வருஷம் இறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது எஸ் தர்மாம்பால் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ எஸ் தர்மாம்பால் வந்து இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்குறேன் அதுக்கான ஆன்சரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இலவு வாரம் அப்படிங்கிற போராட்டத்தை யார் நடத்தியிருப்பான் இலவு வாரம் அப்படிங்கிற போராட்டம் யாரால் நடத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ இளவு வாரம் போராட்டம் வந்து யாரால் நடத்தப்பட்டது அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் யூடியூப் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தர்மாம்பாள் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தருமாம்பால் தனது எத்தனையாவது வயதில் உலக வாழ்வை நீர்த்தார் எஸ் தர்மாம்பால் தனது எத்தனையாவது வயதில் உலக வாழ்வை நீர்த்தார் அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாவது வயது முத்துலட்சுமி ரெட்டி வந்து எண்பத்தி ரெண்டாவது வயதில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இவங்க வந்து அறுபத்தி ஒன்பதாவது வயதில் அவங்களுடைய உலக வாழ்க்கையை நேர்த்துட்டாங்க ஓகேங்களா தருமாம்பால் தனது எத்தனையாவது வயதில் உலக வாழ்வை நீர்த்தார் அறுபத்தி ஒன்பது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க பிறந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இவங்க எல்லாமே சமுதாய மாற்றங்களில் ஒரு பெண்களில் பெண்கள் வரிசையில் வந்து சமுதாய மாற்றத்துக்காக போராடியவர்கள் ஓகேங்களா ஸோ எந்த வித சுயநலமும் இல்லாமல் சமுதாயத்துக்காகவே சோசியல் சர்வீஸ்க்காகவே போராடியவங்கள் சோசியல் சர்வீஸ் இருந்தவங்க ஓகேங்களா அவங்களை வந்து ப பார்க்கும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பார்த்தோம் அதுக்கப்புறம் தர்மாம்பால் அடுத்து மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் ஓகேங்களா இவங்க எல்லாருமே சோசியல் சர்வீஸ்க்காக இது பண்ணவங்க தான் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் வந்து பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று நெக்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த ஊர் ஓகே எந்த ஊரில் அவங்க பிறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் கிராமம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் கிராமம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சென்னையில் வந்து இன்ஸ்டியூட் கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறு அவ இல்லாமல் அது இதுன்னு ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட அவங்களுடைய பேஸ் ஓகேங்களா எல்லாமே வந்து எல்லாருமே ஒரு இருந்து வந்தவங்க தான் அதனால் நோட் பண்ணி பாருங்களேன் எல்லா தலைவர்களாக இருக்கட்டும் சோசியல் சமூக மாற்றங்கள் முன்னோடியாக இருந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே கிராமத்திலேருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கிராமத்திலிருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்களும் அப்படி தான் ஸோ கிராமத்தில் இருந்து இவ்வளோ தூரம் ஒரு லேடிஸ் வந்து ஸ்டெப் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ மூவலூர் ராமிருதம் அம்மையார் வந்து பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் பிறந்து இந்தந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அதுக்காக என்ன போராட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணி பார்த்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போவே இப்போ மாதிரி நம்மளுக்கு வா நம்மள மாதிரி வாட்ஸ்அப்போ எந்த ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கோ எந்த மீடியாவும் அப்போல்லாம் பெருசாக எக்ஸ்போஷர் ப இதுக்கு எதுவுமே கிடையாது ஆப்ஷன்ஸ் ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாமே அவங்க இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமாக இருக்கட்டும் அது எல்லாமே ஸோ இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்து போராடி இருக்காங்க மூவலூர் ராம அம்மையார் வந்து மயிலாடுதுறை கருகூரியில் மூவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காங்க ஸ்பெல்லிங் த மிஸ்டேக்ஸு கிராமம் அதனால தான் இவங்க வந்து எனவே இவர் மூவலூர் ராமாமிர்தம் என்று அழைக்கப்பட்டார் அதனால தான் இவங்க வந்து மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க ஓகே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து எந்த குளத்தை சார்ந்தவர்கள் குளத்தை பற்றி மற்றவங்க இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக பார்க்கல எல்லோரும் எந்தெந்த குளம் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல ஸோ இங்கே ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா அது இருக்குது ஓகேங்களா அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் வந்து எந்த குலத்தை சார்ந்தவர்கள்னா இசை வேளாளர் இசை வேளாளர் அப்படிங்கிறவங்க குலத்தை சார்ந்தவர்கள் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் எந்த குலத்தை சார்ந்தவர் இசை வேளாளர் அப்படிங்கிற ஒரு குலத்தை சார்ந்தவங்க சரி ஓகே ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா பழங்காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளத்தில் அதாவது இசை வேளாளர் குலத்தில் பிறந்த பெண்கள் வந்து இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டாங்க இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிச்சிருவாங்க அவங்க அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ஒன்று இறைப்பணி செய்யணும் அல்லது கலைப்பணி இது ரெண்டும் தான் செய்யணும் இந்த குளத்தில் பிறந்தவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த குளத்தில் பிறந்த இசை வேளாளர் குலத்தில் பிறந்தவங்க பெண்கள் எல்லாருமே வந்து இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டாங்க அதனால் வந்து இந்த சமூகம் வந்து ஒரு கால மாற்றத்தில் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இசை வேளாளர் அப்படிங்கிற ஒரு குளத்தை ஓகேங்களா ஸோ அவங்க இதில் வந்து இறைப்பணின்னா கடவுளுக்கு சேவை செய்கிறது வேறு எதுவும் அவங்க வந்து ஒரு மேரேஜ் ஆகியோ அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகக்கூடாது இறைப்பணி செய்யணும் கலைப்பணி வந்து கலைகளில் இது அது அவ்வளோதான் இது ரெண்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த சர்க்கிள்குள்ளே முடிஞ்சிடணும் அதை விட்டு அவுட் ஆஃப் சர்க்கிள் போகக்கூடாது அந்த மாதிரி இருந்தாங்க அதனால் அந்த கால மாற்றத்தில் சிக்கி இந்த சமூகம் வந்து ரொம்ப சீரழிஞ்சிருச்சு அதாவது அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா ஜமீன்தார்கள் அவங்களாலுமே கூட ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாங்க பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தார்களால் இந்த வேலை இசை வேளாளர் குளத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அவமானப்படுத்தப்பட்டாங்க ஸோ அதனால் மூவலும் ராமாமிருதம் அம்மையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தார் ஸோ நம்ம கேஷில் அதாவது நம்ம குளத்தில் பெண்கள் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்காங்க பல்வேறு வழியில் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முடிவு கட்டணும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமாமிரதம் அம்மையார் அவங்களுடைய விடுதலைக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டாங்க ஓகேங்களா அவங்க குல பெண்களுடைய விடுதலைக்காக அவங்க வாழ்க்கையவே அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க அதுதான் தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தார் ஸோ அதனால் அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை நம்ம இது தனி வாழ்க்கை நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த பெண்களுடைய இது எல்லாமே நம்ம குறைய போக்கணும் இந்த மாதிரி துன்புறவுப்படுவதை வந்து நிறுத்தணும் அது மாதிரி இறைப்பணி கலைப்பணி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பெண் விடுதலைக்காக போராடியிருக்காங்க அவங்க குளத்தில் ஸோ அம்மையார் அதனால வந்து என்ன பண்ண எந்த கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் ஸோ சோசியல் சர்வீஸ் செய்யணும் பொது சேவை செய்யணும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் முக்கியமாக இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இதை நிறையா இன்னல்களையும் துன்பங்களையும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் அவங்க வாலண்டியராக அவங்க இணைச்சிருப்பாங்க வாலண்டியராகவே காங்கிரஸ் கட்சியில் அவங்க போய் சேர்ந்திருப்பாங்க ராமாமிருதம் அம்மையார் எந்த கட்சியில் தன்னை கொண்டார் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் வாலண்டியராக போய் சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மயிலாடுதுறையில் எந்த மாநாட்டை கூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராமாமிருதம் அம்மையார் எந்த மாநாட்டை கூட்டியிருப்பாங்க அப்படின்னு இசை இசைவேளாளர் மாநாடு இசை வேளாளர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடே வந்து இந்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இசை வேளாளர் மாநாடு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி யார் நடத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நடத்தியிருப்பாங்க எங்கே அப்படின்னா மயிலாடுதுறையில் ஸோ மூவலூர் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம் இசை வேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் யார் 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 யாரெல்லாம் அந்த இசை வேளாளர் மாநாட்டில் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்கள் தமிழறிஞர்கள் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் பெரியார் மயூரமணி சின்னையா பிள்ளை எஸ் ராமநாதன் ஓகேங்களா மயூரமணி சின்னையா பிள்ளை எஸ் ராமநாதன் தமிழறிஞர் திருவி கல்யாண சுந்தரனார் பெரியார் இவங்க எல்லாருமே அந்த இசை வேளாளர் மாநாட்டில் கலந்துருப்பாங்க நெக்ஸ்ட் இவர்கள் தேவதா சிமுறை முறைக்கு எதிராக குரல் எழுப்பினர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பியிருப்பாங்க இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர ஆணி வேராக இருந்தது ஸோ இது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு பேர் பெரிய திருவிக்கா பெரியார் மயூரமணி சின்னையா பிள்ளை ராமநாதன் இவங்க எல்லாருமே தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்புனாங்க ஸோ அதனால் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெடி வந்து தேவதாசிமரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணி வேராக இருந்துச்சு இவங்க எல்லாருமே குரல் எழுப்பினது அவங்களுக்கு ஒரு ஆணி வேராக இருந்துச்சு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு ஓகே இன்றைக்கி ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் வேர்ல்டு வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் ஜேயுஎஸ்டிஐசிஇ ஜஸ்டிஸ் சமூகங்களா ஜஸ்டிஸ் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழு ஜூலை பதினேழாம் தேதி தான் வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் அடுத்தது ஒரு டே தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் எப்போ அப்படின்னா ஜூலை பதினெட்டு அந்த கருப்பினத்தவர்களுக்காக போராடியவர்களில் ஒருவர் நெல்சன் மண்டேலா அவருடைய தினம் சர்வதேச தினம் நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் வந்து ஜூலை பதினெட்டு ஜூலை பதினேழு வந்து வேர்ல்ட் டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் ஜூலை பதினேழு நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் ஜூலை பதினெட்டு அடுத்தது தேர்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கு உலகத்தரம் வாய்ந்த அகல் வைப்பகம் அமைய உள்ளது தமிழகத்தில் உலகத் உலகத்தரம் வாய்ந்த அகல் வைப்பகம் அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொந்தகை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கொந்தகை எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ஊர் ஓகேங்களா அதுதான் வந்து கொந்தகை இதில் வந்து தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அகல் வைப்பகம் அமையப்போகுது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொந்தகை அப்படிங்கிற இடத்துல அமையப்போகுது ஓகே ஃபோர்த் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு சமீபத்தில் ஹோப் ஹெச்ஓபிஇ ஹோப் ஹெச்ஓபிஇ ஹோப் எந்த நாடு சமீபத்தில் ஹோப் என்ற முதல் விண்வெளி திட்டம் செயல்படுத்தி உள்ளது எந்த நாடு சமீபத்தில் ஹோப் என்ற முதல் விண்வெளி திட்டம் செயல்படுத்தி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகம் அதுதான் வந்து ஹோப் அப்படிங்கிற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது அல் அமல் ஆர் ஹோப் அதோட இன்னொரு பேர் வந்து அல் அமல் அல்லது ஹோப் ஹோப் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இன்னொரு பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அல் அமல் அது இல்லைன்னா ஹோப் இது எதுக்கு இந்த விண்வெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி திட்டம் எதுக்காக அப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்காக அது ஆராயறதுக்காக ஓகேங்களா செவ்வாய் கிரகத்துக்காக ஓகே எந்த நாடு சமீபத்தில் ஹோப் என்ற முதல் விண்வெளி திட்டம் செயல்படுத்தி உள்ளது அப்படின்னு ஐக்கிய அரபு அமீரகம் ஹோப் இன்னும் அல்லது அல் அமல் ஓகேங்களா ஹோப் அல்லது அல் அமல் அது பேர் எதுக்காக அப்படின்னா செவ்வாய்க்குறதுக்காக ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கே மறக்காம நான் கேட்ட கொஷின்ஸ்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது இந்த இதிலேயே என் ஸ்கிரீனில் ஒரு வீடியோ கொடுப்போம் என் ஸ்கிரீன் வந்து லெஃப்ட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் டாப்பில் கொடுப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு தெரியும் டேரெக்டாக அப்படின்னா வெல் அண்ட் குட் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்பாக்ஸ் இருக்குல்ல இன்பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க இல்லைன்னா யூடியூப்லே ஒன் அந்த மாதிரி டூ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படி இல்லைனாலும் யூடியூபில் ஓப்பன் பண்ணீங்கனாலே இன்பாக்ஸில் உங்களுக்கு நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்துடும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ